பிரதமர் நாளை வருவதையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. 15,000 போலீசார் நிறுத்தம். மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை. விஷ்ணு பகவானின் அவதாரம் ஐயா வைகுண்டர் என்று ஆளுநரின் கருத்துக்கு கடும் கண்டனம். ஆளுநரின் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசுகளை எதிர்ப்பதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் அறிக்கை. நெய்வேலியில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க NLC திட்டம். 300 மெகாவாட் அணுமின் உற்பத்தி தொடங்கும் திட்டத்தால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி. சிறிய அணு உலை அமைக்கும் NLC-யின் திட்டம் மக்கள் விரோத செயல் என்று பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றச்சாட்டு. திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தல். கல்பாக்கத்தில் தொடங்க உள்ள ஈனுரை திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். வைகோ வலியுறுத்தல். சென்னையில் 44 புறநகர் ரயில்கள் ரத்தால் பேருந்துகளில் மக்கள் கூட்டம். தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. தங்களது கட்சியின் வாக்குகளை குறைக்க சதி நடப்பதாக புகார். புதுச்சேரியில் MGR ஜெயலலிதா படங்களுடன் பாஜக வாக்கு சேகரிப்பு. பாஜக மலிவான அரசியல் செய்வதாக அதிமுக விமர்சனம். MGR ஜெயலலிதா படங்களை பயன்படுத்தி பாஜக வாக்கு சேகரிப்பது தரம் தாழ்ந்த செயல் என ஜெயக்குமார் விமர்சனம். தங்கள் தலைவர்கள் மீது பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை என்று சாடல். தமிழ்நாடு முழுவதும் 43,000 மையங்களில் 57 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். மாமல்லபுரம் கடலில் காணாமல் போன 4 மாணவர்களை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. நீர்மூழ்கி வீரர்கள் உள்ளிட்டோர் தீவிரமாக தேடி வருகின்றனர். யார் பணம் தந்தாலும் வாங்கிக் கொண்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்கள். ஒன்றிய அமைச்சர் VK சிங் பேச்சால் சர்ச்சை. ஐயா வைகுண்டரின் 192வது அவதார திருநாள். சுவாமி தோப்புக்கு ஏராளமான பக்தர்கள் நடைபயணம். மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசி கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. டிக்கெட் ரத்து கட்டணம் உயர்வு. பிளாட்பாரா கட்டணம் உயர்வு மூலம் ரயில்வேயில் முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழலை மறைக்கவே தனி ரயில்வே பட்ஜெட் தயாரிப்பு முறை மாற்றப்பட்டதாக புகார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையம் நடத்திய மேலும் ஒரு தேர்வு ரத்து. முறைகேடு புகாரால் காவலர் தேர்வை தொடர்ந்து ROARO தேர்வும் ரத்து செய்தது மாநில அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.